ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகோட் சினிமாஸ். இந்த விதமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் ஆக்ட்ரஸ் த்ரிஷாவோட மார்க்கெட் ரொம்பவே ஹைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் அவங்களோட லைனப்ஸில் இருக்க படத்தை தான் இந்த விதமாக பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? மணிரத்னம் டைரக்ஷனில் சியான் விக்ரம், ஹேம் ரவி, ஐஸ்வர்ய ராய், ஆக்ட்ரஸ் த்ரிஷா நடித்து வெளிவந்த படம் தான் பொன்னியின் செல்வன். இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ்க்குமே ஒரு நல்ல ஹைப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த விதத்தில் நம்ம த்ரிஷா அவர்களோட மார்க்கெட் திரும்பவும் பீக்குக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகும். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்து வெளிவரப்போகிற படம் தான் லியோ. இந்த படம் அக்டோபர் 19 ரிலீஸ் ஆகும் போது இந்த படத்துலையும் த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே, அதாவது அக்டோபர் 2 த ரோடு அப்படிங்கிற ஃபீமேல் லீடர் பேஸ் பண்ண படமாக தான் இந்த படம் இருக்குது. இந்த படம் அக்டோபர் 2 ரிலீஸ் ஆகும்போது, அதை தொடர்ந்து அக்டோபர் 19 நம்ம லியோ படம் ரிலீஸ் ஆகும்போது, இந்த ரெண்டு படத்துலையுமே த்ரிஷா அவர்கள் இருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம ஏகே, அதாவது அஜித் குமாரோட விடாமுயற்சி, இந்த படத்தோட ஃபீமேல் லீடாக நம்ம த்ரிஷா அவர்கள் தான் இருக்காங்க. இதை தொடர்ந்து நாயகன் படத்துக்கு அப்புறம் நம்ம மணிரத்னமும் கமல்ஹாசனும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிற படம் தான் ப்ராஜெக்ட் KH 234. இந்த படத்தில் கூட த்ரிஷா அவர்கள் தான் ஃபீமேல் லீடாக பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்க அப்டேட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிற படம் தான் தலைவர் 171. இந்த படத்தில் கூட ஃபீமேல் லீடாக நம்ம த்ரிஷா அவர்கள் தான் நடிக்க போகிறதா சொல்லப்படுது. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஒரு டாக்ஸ் மட்டும் தான் போயிட்டு. இதை பற்றி இன்னும் கிளாரிட்டியான வீடியோ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுவோம். தமிழ் சினிமாவில் இந்தந்த படம்லாம் இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும், இதே அப்படியே மலையாள சைடு திரும்பினா டொவினோ தாமஸோட சேர்ந்து ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக வெளிவரப்போகுது. இதை தொடர்ந்து நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இவரோட ராம் இந்த படத்தில் கூட த்ரிஷா அவர்கள் தான் ஃபீமேல் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம த்ரிஷா அவர்கள் ஒரு நல்ல கன்பேக்கை கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வருஷமாகவே தமிழ் சினிமாவில் பெருசாக பேசப்பட்ட ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா நயன்தாரா, சமந்தா, காஜல் அகர்வால் இவங்கெல்லாம் அடுத்தடுத்த படத்தை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. அவங்களோட மார்க்கெட்டையும் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டே வந்தாங்க. ஆனால் அந்த டைத்தில் நம்ம த்ரிஷா அவர்கள் ஒரு சில படத்தில் மட்டும்தான் நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடச்ச ஹைப்பை வச்சு இப்போது லியோ படத்தோட ஹைப்பும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டை அவங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருக்கு. இதை இவங்க இப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா 5-6 நம்பர் 1 பேஸ் இவங்களுக்கு தான் இருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட் வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் சிங்கன்னு டச் பண்ணிச்சுங்க.